हाई फ्रेंड्स इनकान जॉब अपडेट्स नाम पी पाकपर पातना तमिलनाडु ई सेवै मैयत्तुल पातना वेलवायप्पु அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் பிரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாம பாருங்க எந்த போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா சீனியர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கற போஸ்ட்டுக்கு தான் வந்து வேகன்சி போட்டுருக்காங்க சீனியர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கற போஸ்ட்டுக்கு தான் வந்து ஆள் எடுக்க போறாங்க இந்த ஜாபுக்கான ஆக்டிவிட்டி வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி ஐடி சிஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ஜாபுக்கான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா ப்ரொவைட் ஐடி பேஸ்டு சொல்யூஷன் ஃபார் தி அசைன்ட் டாஸ்க் அப்படினு சொல்லிருக்காங்க இம்ப்ளிமெண்ட் தி ஆபரேஷனல் பெஸ்ட் பிராக்டிசஸ் ரிலேட்டிங் டு தி சிஸ்டம் டிபார்ட்மெண்ட் அப்படினு சொல்லிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமைன் நாலேஜ் அப்படினு சொல்லிருக்காங்க மேண்டேட்டரி கோர் பேங்கிங் அப்ளிகேஷன் ஆர் என்பிஎஃப்சி டெபாசிட் இஆர்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மினிமம் 3 years அப்படினு சொல்லிருக்காங்க மினிமம் 3 years வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டேலி எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் பி கன்சிடர்ட் டேலியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் பிஇ பிடெக் BE BTech கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இசி இந்த 3 டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து BE BTech கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆர் MCA MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா minimum of 10 year of experience in the pay scale of rupees 50,600 to 39,100 அப்படினு சொல்லிருக்காங்க for candidates from private sector அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா 10 year of experience as system analyst and should have worked as a team leader and should be capable of proving end to end solution from the assigned task அப்படினு சொல்லிருக்காங்க இதான் பாத்தீங்கன்னா experience detail இந்த ஜாபுக்கான சேலரி டீட்டெயில் வந்து என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா 75,000 per month அப்படின்னு சொல்லியிருக்காங்க 75,000 per monthனு சொல்லியிருக்காங்க கன்சாலிடேட்டட் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான சேலரி டீட்டெயில் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க 45 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க 3 years வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கட்டாயம் இருக்கும் அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் ஆஃப்டர் எவ்ரி இயர் பேஸ்ட் ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றாப்புல உங்களோட ஜாப் வந்து அவங்க வந்து ரினியூவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேஜுக்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் தெளிவாக படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு எலிஜிபிளான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அவங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் எந்த மெயில் ஐடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் careers.tnega@tn.government.in இந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இமெயில் ஐடி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க careers.tnega@tn.gov.in இந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து மெயில் மூலமா ஃபார்வர்ட் பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/8/2020 ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அவங்களோட மெயில் ஐடிக்கு 25/8/2020 அதுக்குள்ளே ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு இந்த பேஜுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த ஜாப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல்